எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, பாண்டி பேசுகிறேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த திருச்சி ஏர்வோ செலெக்ஷன் வந்து இப்போ வந்து டேட்டு வந்து நாங்கள் திருச்சி ஏர்வோலே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து கன்ஃபார்ம் டேட் சொல்லிட்டாங்க. இது டேட்டை பற்றி நான் ஃபுல்லாக வந்து விவரமாக நான் ஒன்றுனா சொல்கிறேன். திருச்சி ஏர்வோவில் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி எந்த இடம் இந்த இதை பற்றி குறிப்பிடல அவங்க, சரிங்களா? கண்டிப்பாக நாகர்கோவில் தான் சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க அவங்க. கன்ஃபார்ம் ஆன பின்னாடி நாங்கள் வந்து இதில் போட்டுருவோம், அந்த அப்ளிகேஷனில் போட்டுருவோம்னு சொல்லி அதை தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி கண்டிப்பாக செலெக்ஷன் நடக்கும், சரியா? இந்த கொரோனா வந்து இப்போ குறைஞ்ச காலத்துலலாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி திருச்சி ஏர்வாலேயும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கரெக்டான தகவல் சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் நீங்கள் வந்து குழப்பிக்கிற வேணாம், மனசை நீங்கள் ப்ராக்டிஸாக ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து நிறையா பேர் எதிர்பார்த்த விஷயம், நிறையா பேருக்கு அதிகமாக கமெண்ட் பண்ணுற விஷயம், நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏன் எனக்கு வந்து ஏஜ் வந்து முடிஞ்சிருச்சு, ஏஜ் லிமிட்டட் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி நிறையா பேர் கேட்டீங்க. அதுக்கு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு வந்து 17.5 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும், அவங்கள தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஒரு கேஸ் போட்டு இப்போ சென்னையிலையும் வந்து ஏர்ஃபோர்ட்ஸ்க்கு ஒரு கப்பல் படைக்கோ இல்லை ஏர்ஃபோர்ட்ஸ்க்கோ ஒன்று நடந்துச்சு, திரும்பி ஒரு கேஸ் போட்டு இப்போ நடந்துச்சு. அதுக்கு அவங்க வந்து தெளிவாக வந்து அரசாங்கம் அறிவிச்சிருச்சு, எங்களுக்கு வந்து இந்த வயசுக்குள்ளதாக வேணும், இவங்கள தான் எடுப்போம்னு சொல்லி அவங்க தெளிவாக வந்து அறிவிப்பை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? www.joinindianarmy.com எப்பனே விடுவாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, அந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு வந்து என்னென்னா, ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்களாம், கான்ஃபிடன்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா, அது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ளே நாங்கள் வெளியிட்டுருக்கோம், அறிவுபூர்வமான இதை வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம்னு சொல்லி அதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறையா பேர் கேட்கலாம், என்னென்ன நீங்கள் பேசுனது அந்த ரெக்கார்டை எங்களுக்கு போட்டு விடலாம்லன்னு கேட்கலாம். அது வந்து நான் பேசுனது வந்து இந்தியில் பேசியிருப்பேன், அதனால் நான் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. அந்த ஒரு காரணத்தில் முதலாம் போட்டிருந்தேன், இந்த இப்போ போடுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கல, அந்த ஒரு காரணத்தில் நான் போடலை, சரியா? வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என் நம்பர் கீழே இருக்கும், கண்டிப்பாக வாங்க கேளுங்க, கண்டிப்பாக ஒரு ஒரு டவுட்டுக்கு கண்டிப்பாக என்கிட்ட பதில் வரும். முடிஞ்சளவு தமிழில் பேசுங்க, தமிழ்னா பிறந்த ஒரு ஒருத்தவன் தமிழில் பேசணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை. இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை, என்கிட்ட பேசவே தேவையில்லை, சரியா? பேசவும் தேவையில்லை, இங்கே என் வீடியோவும் பார்க்க தேவையில்லை, வீடியோவும் எந்த ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸே பண்ண தேவையில்லை, இந்த இங்கிலீஷுங்கிற காயத்தியா அவங்கள, சரியா? வேறு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை முன்னேறி போகிற பாதை வந்துடுச்சு, உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாளும் நீங்கள் வீட்டில் இருந்தது லெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், இன்னும் உங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க, உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள், ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, சரியா? அந்த ஒரு மனசை வச்சு உங்கள் மனசை நீங்கள் வந்து திடப்படுத்திட்டு இன்னும் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க, கண்டிப்பாக முடியும், சரியா? உங்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பி செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, சரிங்களா? வரப்போகிற திருச்சி ஏரோ செலெக்ஷனில் வந்து எல்லா பேரும் நம்ம குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லா பசங்களும் நல்லா மோட்டிவேஷனாக நல்லா வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதோட நிறையா பசங்களோட ஆசையும் ட்ரீம் எல்லாமே இது தான் நினைக்கிறீங்க, அவங்க எல்லா பேரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி செயல்படுங்க, சரிங்களா? வாழ்க தமிழ்.